வணக்கம் அறிவு ஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம சேனல்ல டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின வீடியோ போட்டுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து 1 rank 1 pension scheme. 1 rank 1 pension schemeனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பனாதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். 1 rank 1 pension scheme ना एन्ना पाकला. 1 rank 1 pension scheme இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். 1 rank 1 pension scheme என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்ல வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அந்த டேட்டை கன்சிடர் பண்ணாம ஒரே ரேங்க்கும் ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸ் வச்சிருந்த எல்லா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான பென்ஷன் தரதுதாங்க 1 rank 1 pension scheme. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸர் ஏ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கேர்னலாக இருக்கார். அவர் எப்போ அவரோட சர்வீஸ் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 15 years. அவர் பார்த்தா 1980 1995 வரை இருந்திருக்காரு. நான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸர் பி இருக்கார். ஆஃபீஸர் பி வந்துட்டு அவர் கேர்னலாக இருக்கார். அவரோட இயர் ஆஃப் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 15 வருஷம். அவர் ஆனால் எப்போ இருந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னா 1995 2010 வரையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ரெண்டு பேருமே ஒரே ரேங்க், ரெண்டு பேருமே கேர்னலாக தான் இருக்காங்க. ரெண்டு பேரோட சர்வீஸ் பீரியடுமே 15 years தான். இப்போ ரெண்டு பேருமே ஒரே ரேங்க் ஒரே சர்வீஸ் பீரியடாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான பென்ஷன் தரதாங்க இந்த ஸ்கீமோட நோக்கமே. ஏன் இப்போ இதை டிமாண்ட் பண்ணுறாங்க? முன்னாடி ஏன் இப்படி தரலைன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி தரது இல்லைங்க. முன்னாடி வந்து எப்படி தருவாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வாங்கின சேலரியோட 50% அமௌண்ட்டு தான் பென்ஷனாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து 1995 ரிட்டையர் ஆகிறாருன்னு வைங்க. ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து 1995 ரிட்டையர் ஆகிறாருன்னு வைங்க. அவரோட பென்ஷனை விட 2006 வந்து ரிட்டையர் ஆகிறவங்களோட பென்ஷன் வந்து அதிகமாக இருந்தது. அதாவது இவங்களோட அவங்களோட பென்ஷன் பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10% வேரியாக இருந்துச்சு. இதே ஜவான் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 80% வந்து அவங்க வந்து கம்மியாக வாங்க ஆரம்பித்தாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்கும். அதாவது ரிட்டையர் ஆன மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டோட வெளிப்பாடாக தான் என்னென்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா கோஷ்காரி கமிட்டின்னு அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தாங்க இந்த 1 rank 1 pension scheme வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த கோஷ்காரி கமிட்டியை பற்றி பார்க்கலாம். கோஷ்காரி கமிட்டி கூட நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனால் இந்த 1 rank 1 pension scheme வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோஷ்காரி கமிட்டி தாங்க. ஓகே, கோஷ்காரி கமிட்டியை பற்றி பார்க்கலாம். கோஷ்காரி கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா 2011 ஃபார்ம் பண்ணப்பட்ட கமிட்டிங்க. இது வந்து ஒரு ஆல் பார்ட்டி பார்லிமெண்ட்ரிக்கான கமிட்டிங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்க அனைத்து கட்சியினரும் உறுப்பினராக கொண்ட இந்த கமிட்டியை பார்த்திங்க அப்படின்னா பகத்சிங் கோஷ்காரிங் அவர் தான் வந்து இந்த கமிட்டியோட சேர்மனாக இருந்திருப்பார். அதனால தான் கோஷ்காரி கமிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கமிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு பென்ஷன் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸோட டிமாண்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து செகண்ட் சான்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா என்னென்னா ஒரு சில 15 வருஷம் தான் வந்து சர்வீஸில் இருந்திருப்பாங்க. அப்போ ரிட்டையர் ஆகிட்டு வந்து இங்கே இருக்க ஸ்டேட் சர்வீஸில் இல்லையா ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை ஏதோ ஒரு சர்வீஸில் அவங்க செகண்ட் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த இதில் வந்து நிறையா பேர்த்துக்கு அந்த மாதிரி கிடைக்காம இருக்க அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து மேம்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சர்வீசஸ்களை பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பென்ஷன் தான் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பேசிஸில் தான் வந்து 1 rank 1 pension scheme வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்க, 1 rank 1 pension scheme என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கவும் அதர் யூபிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.